சாப்பிடலாமா? அதாவது பராசர ஜோதிடத்தின் மணிமகுடம், இப்படி சொல்லணும், பராசர ஜோதிடத்தின் மணிமகுடம். எங்கள் கரூர் சிம்மநாயகி, அதாவது எனக்கு தான் சிம்ம குரணும் பேர் வச்சாங்க, எங்கேயுமே யூஸ் பண்ணல, இப்ப இது சிம்ம நாயகியா? அப்ப இந்த சிம்மத்துக்கு நம்ம உட்காரலாமா? என்ன அந்த சிம்ம நாயகி அழைக்கிட்டு பார்க்கலாமா? நன்மையை குருநாதன் பாதங்களை வணங்கி, அதாவது தம்பி, அருமை தம்பி திரு பூபதிராஜன் அவர்களுடைய இன்னைக்கு 77வது கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக, செவ்வாய்க்கிழமை நாள், ஞாயிற்றுக்கிழமை நாள், சனிக்கிழமை நாள் போட்டுட்டு நீ திடீர்னு செவ்வாய்க்கிழமை போட்டிருக்காங்களே எப்படா அப்படின்னு நீ யோசிச்சேன். நான் ஜோசிச்சுலாம் டைம் இருக்குமா, வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சேன். பரவாயில்ல, அந்த அளவுக்கு எப்போ போட்டாலும் இந்த இடத்துல ஒரு பவர் இருக்குதுங்கிறது தெரியுது. அதில் ஐயாவோட மீண்டும் இணைந்து இந்த மேடையில் உட்கார்றதுக்கு உண்மையாலுமே என்னுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் நினைக்கிறது. இப்போ இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர்ற வரைக்கும் எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான், வர்ற வரைக்கும் வரும்போது தான் என்ன பேசுறதுங்கிறது யோசிச்சுட்டு வர மாதிரி. பத்தாவதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இவர் பக்கத்துல உட்காந்து எல்லாம் ஆஃப் ஆயிருது, அது ஒரு பிரச்சனை. ஏன்னா எந்த சப்ஜெக்ட் தட்டாலும் மாட்டிக்கணும் வேணும் ஒரு பயம் வேற இல்ல. அதுக்கு ஏதாவது ஆதரிச்சு தப்பு அப்படின்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, இதுவோட தான் உட்கார்ந்து நம்ம ஏன்னா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்ட அது ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நம்ம நல்லது சொல்லினாலும் பரவாயில்ல, அவங்க வந்து தலைமுறை மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம பேசிடக்கூடாது, அது ஒரு விஷயம் இருக்கு. சரி, ஏதோ ஆண்டவன் வந்து இந்த பிரபஞ்சங்களும் பஞ்சபூதங்களும் நம்மளையும் ஜோசியராக்கி உட்கார வச்சிருக்கு, ஏதோ நம்மளை தேடி வர்றவங்க 4 பேர் அப்படிங்கிறது நம்ம உதவணும்னு ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிருக்குதுங்கிறது, எங்களோட உட்கார்ந்து பேர்பட்ட மதுரையை ஆளக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனினுடைய தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு சுவாமிகள் ஐயாவோட உட்கார்ந்து இதை கேட்க வேண்டிய தலையெழுத்து அவருக்கு, அந்த பெருமை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 4 மாவட்டத்தை பத்தின விஷயத்த பேசலான் இருக்கேன். அப்படி கூட எழுந்திரிச்சு போயிட்டீங்க, அது ஒரு காரணம் இருக்கு. 4 மாவட்டத்துக்கு ஐயாவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. இருந்தாலும் 4 பாவம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 4ங்கிறதுல ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு 3 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. வீடு, வீடு வாசல், கட்டிடம், வண்டி, வாகனம், சுகம், தாம்பத்தியம், தாய், கல்வி, அது ஒரு நீர் ராசி, இருந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாவத்துக்கும் 4 பாவம்ங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இன்னைக்கு கொடுத்த டைமை வந்து அந்த மாதிரி ஒரு திடீர்னு வர்ற வழியில் கிடைச்ச ஒரு ஞானம், அதனால அதை உங்களோட பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ லக்ன பாவம் அப்படிங்கும்போது, லக்ன பாவத்திற்கு சுகபாவம் அப்படிங்கிறது 4 அல்லவா? அப்போ இந்த 4ல ஒரு லக்னாதிபதிக்கு என்ன ஒரு சுகம் அப்படின்னா, ஏன் வந்து லக்னாதிபதி போய் 4 இடத்துல நீசமாகுது, செவ்வாய் மேஷ லக்னத்துக்கு 4 இடத்துல நீசமாகும் போது, அப்போ அந்த பாவத்துக்கும் அந்த பாவத்துக்கும் சம்பந்தம் ஏதாவது இருக்குமா? சம்பந்தம் இருந்ததுன்னா ஏதாவது அந்த இடத்துல போய் நீசமாகுமா? ஒரு பாவம் நம்மளை ஆதரிக்குது, வளர்த்துது அப்படின்னா அதுக்கு நமக்கு நட்டு பாவம் தானே. ஆனா ஒரு பாவத்தை ஒருத்தர போய் நம்ம லக்னாதிபதியும் போய் அவங்க போய் நீசமாகறானா, அதுக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருந்தா நீசமாக விடுமா? அப்ப அது என்ன ராசி? நீர் ராசி. அப்ப என்ன ஆகும், அதுல நம்ம வைக்கிற ஆசைகள் எல்லாம் என்ன ஆகும், காணாம போயிருமா இல்லையா? அப்போ ஒரு மனசு அப்படிங்கிற ஒரு இடம், ஆடை அப்படிங்கிற இடம், நீங்க இதெல்லாமே கவனிச்சு பாருங்க, அன்புங்கிற இடம், இதெல்லாமே வீடு வாசல் சொத்து சுகங்கள் எல்லாம் பெருமைக்காக ஆசைக்காக தான் அடையாளமா ஒழிஞ்சு அது நமக்கு நிலையா இருக்குதா? கிடையாது இல்லைங்களா? அது இல்லைன்னா நம்ம எவ்வளவு மதிக்கிறானா? அது இல்லைன்னா அந்த சுகங்கள் கிடைக்குதா? வீட்டுல கூட அந்த மரியாதை கிடைக்காது இல்லைங்களா? அப்போ லக்ன பாவத்திற்கு 4 பாவம்ங்கிற ஒரு விஷயம், அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும்
தவிர லக்னாதிபதி அதை சார்ந்து வாழக்கூடாது என்பது முக்கியமான ஒரு விஷயமா. அதுக்காக அன்பு காட்டாத, நல்ல ட்ரெஸ் போடாத அப்படின்னு அல்ல, அது நிரந்தரமும் அல்ல, அப்படித்தானே அப்படித்தானே. சுகபாவம் என்பது லக்னாதிபதிக்கு நாலாம் பாவம், முக்கியமான பாவம். ஆனா அதுலயே அவர் நீசமாக அதுல முழுமை பெற முடியாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தானே. இப்போ இரண்டாம் பாவம் தனஸ்தானம். உங்களுக்கு நான் 12 பாவம் முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த லக்ன பாவத்துக்கு வர்றேன். இரண்டாம் பாவம் என்பது தனபாவம், குடும்ப பாவம், அடிப்படை கல்வி தானேங்க. உங்களுக்கு அது சொல்ல போனா காசு பணம் குடும்பம் அப்படின்னு சொல்றேன், மகாலட்சுமி ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயம். அதற்கு நாலாம் பாவம்ங்கிறது என்ன, காசு பணம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம நம்ம பிறந்த சமுதாயத்துல பாரம்பரியத்துல நமக்கு மரியாதை. அப்ப அந்த நாலாம் பாவம் நல்லா இருக்கும்போது, இரண்டாம் பாவம் நல்லா இருக்கும்போது நமக்கு நாலாம் பாவம் நல்லா இருக்கும்ல, ஆட்டோமேட்டிக் அந்த போகும். நமக்கு யாரு காசு பணம் யாரு கொடுப்போம், நம்மளோட சொந்த பந்தங்கள் சொத்துங்கிறனா அஞ்சு தானே. அதாவது அனுபவிக்கக்கூடிய சொத்து, அழகான வீடு வாசல் கட்டுவோம், அழகான தோட்டம் தரவு வாங்குவோம், நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நம்ம குலதெய்வத்துக்கு சார்ந்த அப்படிங்கிறத நம்ம பெரிய மனுஷனா வாழ்றதுக்கான கௌரவத்தை கொடுக்குற இடம், ஒரு பட்டங்கள் பதவிகள் எல்லாமே அஞ்சு தானே, பட்டம் பதவிகள் எல்லாமே அஞ்சு தானே. அப்ப அடுத்து நம்ம வாரிசுக்கு அந்த காசு பணங்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. இரண்டாம் இடத்தினுடைய சந்தோஷம் எங்க உள்ளது அப்படின்னா அவங்க காடுற இடம் அஞ்சு தானே, அப்ப அதற்கு நாளாம் இல்லைங்களா. இப்போ மூணாம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுது. மூணாம் பாவத்தை எப்படி சொல்லுவாங்க, எண்ணம் எழுத்து ஆற்றல் பேராற்றல். மூணாம் பாவத்தை பத்தி 1 நிமிஷம் பேசுவாங்க, 1 நிமிஷம் பேசுவாங்க ஐயா. மூணாம் படத்தை தொட்டுட்டாலே எண்ணம் எழுத்து ஆற்றல் பேராற்றல் வர்றது. இந்த மாதிரி ஒரு வீரிய ஸ்தானம் கோபசுகத்துக்கு உண்டான ஒரு விஷயம் இல்லைங்களா. சொல்லப்போனா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி போனதால மூணாம் பாவத்தை பத்தி பேசினேன் தெரியும். அப்போ இந்த மூணாம் பாவத்தினுடைய சுகபாவம் இது, நாலாம் பாவம்ங்கிறது என்ன பேசும். மூணாம் பாவத்துக்கு எண்ணம்ங்கிற ஒரு விஷயம் தெளிவாகவும், நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் தெளிவாகவும், செயல்ங்கிற ஒரு விஷயங்கள் தெளிவாகவும் இருக்கும்போது அதற்கு நாலாம் பாவம்ங்கிற ஒரு விஷயம் ஆறாம் பாவமா. அப்போ அவன் வேலைக்கு போறதாகட்டும், கடன் வாங்குறதாகட்டும், எண்ணம் ஆசைகளை குறைச்சிட்டாலே வந்து நமக்கு கடன் வராது இல்லையா. அதே மாதிரி அந்த எண்ணங்கள் ஒழுக்கங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிறைவேறக்கூடிய ஒரு ஆசைகள் அப்படிங்கிறது கூட மூணாம் பாவத்தினுடைய செயல்கள் அப்படிங்கிறது ஆறாம் பாவம் அப்படிங்கிறது இடத்துல அது காட்டும். அதோடைய சுகஸ்தான பாவம் அது. அது அப்ப நல்ல வேலைக்கு போறான், வெளியில போய் ஒரு எதிரில் சத்துர ஜெயிக்கிறான் அப்படின்னா அவனுடைய சிந்தனை கரெக்டா இருக்கும், டீட்ல பூவால் வரும் சார் மைண்ட் இருக்கும். அப்பதான் போய் அவங்க அந்த இடத்துல அந்த ஆறாம் பாவத்தை ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு கணக்கு இல்லைங்களா. சர்வீஸ் பாவம் இல்லவா, ஒரு சர்வீஸ் பண்றவங்க போய் புத்தி கெட்டு போய் ஒரு சர்வீஸ் பண்ணானே எப்படி இருக்கும். அந்த வேலையில தப்பு வந்து ஒரு ஆபரேஷன் பண்றாங்க, ஒரு மெடிக்கல்ல ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்துறாங்க, சார் எனக்கு மனசு சரியில்லை சார் அப்படின்னா ஒத்துக்க முடியுமா, வேற மாத்திரை கொடுத்தா என்ன ஆகும். இதெல்லாம் ஒரு விஷயம், இடத்துல ஒரு அர்ப்பணி பண்றவங்க வரணுமா இல்லையா ஆளு. அப்போ மூணாம் பாவத்தின் சுகம் எங்க உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் பாவத்துல இருக்கு. இப்போ அடுத்து நாலாம் பாவத்துக்கு வரலாம். இப்போ சகோதர பாவம், மூணாம் பாவம் எடுக்கும்போது சகோதர பாவத்தினுடைய நட்பு ஆசைப்படக்கூடிய விஷயம் வீடு வாசல் குடும்பம் இதுதானே நாலாம் பாவம். அதனுடைய செயல்பாடு, அதனுடைய சுகம், அதனுடைய ஒரு நாளுக்கு நாளுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் சுகத்தை எங்க வச்சிருக்கோம்னா 7 அப்படிங்கும்போது நம்ம வீட்டுல நம்ம ஆசைப்படுறது அப்படிங்கிறது நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம் மனைவின்னு வருதான். அடுத்தது 7 பாவத்துல என்ன இருக்கு, கூட்டு கூட்டாளி. அப்போ நம்ம நண்பர்கள் நண்பர்கள்ங்கிறது 11 இருக்கு. கூட்டாளிகள் அப்படிங்கிறது வந்து நெருங்கிய டியரஸ்ட் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர். அப்போ ஒரு நாளாம் இடத்துல நமக்கு நம்ம குடும்பத்துல நம்ம ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா அந்த சூட்சுமன் 7 பாவத்தில் இருக்கிறதுனாலதான் அனுபவிக்க முடியும். இப்போ குடும்பத்துல இருந்து சந்தோஷமா வரணும்னா அப்ப 7 படம் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு அர்த்தம் நல்லா தானே. நீங்க 7 பாவம் கெட்டு போச்சுன்னு அந்த 4 எப்படி கிடைக்கும், ஒரு பாவத்தினுடைய செயல்பாடு. அப்போ நம்ம வீட்டுல இருக்கும்போது அந்த மனைவி அந்த வேணுங்கிற அளவுக்கு நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைட், அந்த சுகங்கள்ங்கிற ஒரு விஷயம், நம்மளோட எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பா அவங்க இருக்காங்க அப்படின்னா அவன் ஃப்ரீயா வரும் வெளியூர். ஏழுங்கிறது மக்கள் தடுறது தானே. அப்ப அவன் போய் சந்திக்கிறான் ஒரு கூட்டாளி, அதுவும் ஒரு நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த 4 கழி போகும். இந்த 4 7 கட்டா இருந்துச்சுன்னா 4 கடை இல்லையா, 4 கிடைக்கக்கூடிய சுகங்கள் அனைத்தும்
அந்த இடத்துல ஏழாம் பக்தர் கிடைக்கும். அப்போ மக்கள் வெளி வெளியே ஒன்று நடந்துக்கும் போது வெளியில் பார்க்குற பழங்கள் நல்ல பேருங்கிறதும் கிடைக்கும். அது ஒரு விஷயம். இப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது அஞ்சு நம்ம டாக்டர் சொல்றது பூர்வீக சொத்து, புத்திரவாக்கியம், நம்ம வாங்கின பதவி பட்டங்கள், சமுதாயத்தை நம்ம மதிக்கக்கூடிய ஒரு பதவிகள், இது எல்லாத்தையும் சொல்ற ஒரு இடம் அஞ்சு. அது சிம்மம் வச்சுக்கலையா, அப்ப அந்த அஞ்சுக்கு சுகமும் போது எட்டு, எட்டாம் பாவமா இருந்தா. அப்போ இந்த எட்டு நல்லா இருந்தா தான் நம்ம ரகசியமா சேர்த்து வச்சோமா, இல்லீகலா சேர்த்து வச்சோமா, நியாயமா சேர்த்து வச்சோமா, நம்ம தப்பு பண்ணோமா நல்லது பண்ணோமாங்கிற விஷயத்த பையனுக்கு அது சுகமா கிடைக்குதா துக்கமா கிடைக்குதாங்கிறத டிசைட் பண்ணும். அப்போ எட்டு நல்லா இருந்தா பையனுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து சுகங்கிறது அவனுடைய ஒழுக்கம்ங்கிறது அந்த எட்டு தான். ஒரு புத்திரவாக்கியத்தினுடைய ஒழுக்கம் அப்படின்னா நம்ம எட்டுதான் தீர்மானிக்க முடியும் நம்ம ஜாதகத்தை. அப்போ இந்த எட்டாம் பாவம் கெட்டு போகாம நல்லா இருக்கு அப்படின்னா ஐந்தாம் பாவம் ஒழுவா இருக்குங்கிறது ஒரு கணக்கு. ஐந்தாம் பாவத்தினுடைய சுகத்தை நம்மளுடைய சொத்துக்களை நம்ம பிள்ளைங்க எப்படி அனுபவிக்கிறாங்கன்னு பார்த்தா பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்ல. அதை விட எட்டுல நிறைய விஷயம் இருக்கு உள்ள, எட்டுல வரணும் எட்டாம் பாவத்துக்கு வரும்போது விஷயத்துக்கு வர்றேன். இப்போ ஒரு சமுதாயத்துல நல்ல பேர் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஒரு சூட்சமோ திருடுத்தலாம் அவமானம் இதெல்லாம் பட்டோம்னா சமுதாயத்துல எவ்வளவு நம்ம மதிப்பானா, ஒரு பதவி பட்டமும் கொடுப்பா, ஒரு காலேஜ்லயே ஒரு கெட்ட பேர் வாங்குறோம் அப்படின்னோம்னா அந்த சர்டிபிகேட்ல வந்து குடும்பம் போட்டு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்ப அந்த இடத்துல நமக்கு அது மைனஸ் ஆகுது. அப்ப எட்டுல ஒரு நல்ல கிரகங்கள் இருக்கும்போது நம்ம படிக்கலைனாலும் நம்ம பதவி நம்மளை தேடி வருங்கிறது ஒரு கணக்கா, இது ஒரு விஷயம் அதுதா. அடுத்து ஆறாம் பாவத்துக்கு புரியுதாங்க ஐயா, எந்திரிச்சு போறப்ப ஆஃப் ஆயிடுச்சு ஆறு. அடுத்தது காலவசனுக்கு ஆறு எடுத்துட்டாலும் சரி, உங்க லக்னத்துக்கு ஆறு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆறுங்கிறது ஒரு கன்னி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அது புதனுடைய வீடு. ஆறாம் பாவத்தை முழுசா கையில வச்சிருக்கிற கிரகம் புதன் தான். அது எப்படி சொன்னாலும் அதனுடைய சுக பாவம் என்பது ஒன்பது இல்லைங்களா. அப்போ நம்ம ஒரு சேவை எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு ஒரு சேவைங்கிற ஒரு விஷயத்தை செய்யறோமோ அதற்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சன்மானமும் சான்றிதழும் சர்டிபிகேட்டும் சாதனையாளர்ன்ற பெயர் ஒன்பது இதானே. சாதனையாளர்ங்கிறது எங்க கிடைக்கும், ஒன்பது. அப்ப ஒன்பது நல்லா இருந்தா உண்மையாலுமே அந்த சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நல்ல மனுஷனா ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்கன்னு அது எந்த சர்வீஸா இருக்கும். குடும்பத்துல ஒரு நல்ல தகவல் அப்படின்னு ஒன்பதுல இருந்ததுனாலே அங்கே அந்த நம்ம குடும்பத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கோம், பெற்று குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சேவை பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் எந்த இடத்துலயா இருந்தாலும். அப்போ ஒரு ஆறாம் பாவத்தினுடைய சுக பாவம் என்பது அந்த இப்போ நான் ஐயா கிட்ட கத்துக்கிட்டேன் ஐயா ஒன்பது குருநாதன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஜோதிட குருல கத்துக்கிட்ட அந்த சிசி எப்படியாவது நான் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பேர் வாங்குறதை வச்சுட்டானே அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணத்தை கொடுப்பாங்க. நம்ம செய்யற வேலை அப்படி போல இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுல ஒண்ணு அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் போது நம்ம கடனை வாங்கிட்டு நோயை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத ஒன்பதாம் பாவம் கெடும்போது ஆறாம் பாவத்தின் சுக பாவம் கெட்டு போயிருங்கிறது வலுவான கிரகங்கள் ஆட்சி பெற்ற கிரகங்கள் நட்பு வீட்டில் இருக்கிற கிரகங்கள் காட்டுது.
தேவைகளை பூர்த்தி பண்ற இடம் அப்படிங்கும் போது இந்த பத்து நல்லா இருக்கும்போது இதெல்லாம் நல்லா இருக்கும் வச்சுக்கலாம். இப்ப எட்டுக்கு வந்தோம்னா காலதேவனுக்கு எட்டு விரிச்சு வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இந்த எட்டை பத்தி நான் இது வரைக்கும் நான் சொல்லல, வேற வேலையில பேசினேன் பண்ணினேன். ஆனா இந்த எட்டாம் பாவத்தை பேசினதுனால ஒரு பெரிய எனக்கு ஒரு ரிஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பக்கமும் பாராட்டு கிடைச்சது. பக்கத்துல உட்காந்துருக்கிற ஜாம்பகான் அன்னையில இருந்து பராசர குடும்பம் பேசுறதே நிறுத்திட்டாரு. அனுபவிக்கணும்னா பன்னெண்டுங்கிறது நல்லா இருக்கும். அப்போ அது இழத்தல் வீடு.
பன்னெண்டுங்கிறது இறக்குற வீடு. கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போய் படுத்தாங்கன்னா தூக்கம் வரும், நினைச்சுட்டே படுத்தாங்கன்னா தூக்கமே வராது. அப்படி இருக்கும்போது ஒரு சுகம் ஆடம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை அனுபவிக்கக்கூடிய நாலாம் பாவமே மறைவு பாவமா வரும்போது, அப்போ இந்த இடத்துல ஒன்பதாம் பாவத்துக்குன்னு ஒரு விஷயத்தை தனுசு லக்னத்துக்கும் வச்சிருக்கிறாங்க, ஒன்பதாம் பாவத்துக்கும் வச்சிருக்கிறாங்க. அர்ப்பணிப்பு, தியாக, தியாக மேன்மை, தியாகத்தின் திறவு வந்து அது ஒன்பதுதான். ஒரு ஸ்கூல்ல தேவையான ஒரு ஸ்கூல்ல மீட்டிங்
அம்மான்ற ஒரு ஆசினால ராமர் அம்மான்ற ஒரு சொல்லுக்கு கட்டுப்படுத்த
சந்தோஷத்துல வீணா போனாரு. அப்ப பையனோட சந்தோஷத்தை நிலைநிலையில இருந்தம்மா. எதுவோ இருக்கா, மற்ற காரணங்கள் இருக்கட்டும், வேற விஷயம். லக்னமாவும் குடும்பத்தானது மீசம் தானே அது. அப்ப உனக்கு எவ்வளவு போட்டாலும் பத்தில இல்ல, எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் சொத்து பத்தில இல்ல. போதும்னு சொல்றாங்களா, லக்னாதிபதிக்கு நிறைவு நினைக்கிறா, மீசம் தானே ஆகுறாரு. அப்போ அந்த அந்த ஆசைகள் அன்பு, இத அன்பு எவ்வளவு வச்சு தீருதா? ஒரு நாள் நம்ம கொஞ்சம் சைலண்டா மைண்ட் சரியா இருந்ததுனால ஏழாம் அதிபதி
எப்படி இருக்காரு, சத்தமாதேவி நல்லா இருக்காரா, சத்தமாதேவியுடைய நிலை என்ன. சரி, அதுக்கு முன்னாடி லக்னாதிபதியை பார்க்கணும் மேடா. லக்னாதிபதிக்கு அந்த தகுதி இருக்கா, திருமணம் செய்யக்கூடிய தகுதி இருக்கா, இல்ல இந்த ஜாதகத்துக்கு திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஜாதகத்துக்கு கூப்பிடும் போது என்ன செய்வேன்னா, இந்த மூன்றாம் படத்தையும் பனிரெண்டாம் படத்தையுமே பார்க்கணும். லக்னம், அதுக்கடுத்து மூன்றாம் படத்தையும் பனிரெண்டாம் படம். இதை நான் பல மீட்டிங்லயும் சொல்லியிருக்கேன். ஒரு மனிதனுடைய மூன்றாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் அதுக்குள்ளதான் இருக்கும். அப்ப அந்த மூன்றாம் இடத்தினுடைய நிலைப்பாட்டை நாம வந்து சரியா எடுத்து அனலைஸ் பண்ணிட்டோம்னா, சரி இவனுக்கு அந்த அந்த ஏன்னா இந்த 12 பாவத்திலேயே மிக முக்கியமான பாவம் எது என்றால் மூன்றாம் பாவம். 12 பாவத்தை இயக்கக்கூடிய சக்தி வந்து லக்னத்தினுடைய தகுதியை, அந்த நிர்மாணத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லது இயக்குகின்ற ஆற்றல் அல்லது இயங்குகின்ற ஆற்றல் மூன்றாம் இடத்துல. அப்ப இந்த லக்னமன்ற பிளக்கத்துக்கு மூன்றாம் இடத்துல சொல்லணும்னா, இந்த 12 பாவத்துக்குள்ள எந்தெந்த வீட்டுக்குள்ள பல்பு எரியுதுன்னு பார்க்கணும். அப்ப இதை மட்டும்தான் அடைய வந்திருக்கான், நம்மளே பிடிச்சிடலாம். அப்ப அந்த இடம் அதே மாதிரிதான் இந்த 12 இடம். இந்த 12 இடத்தில் கேது இருந்தால் மறுபிறவி இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் நம்பது இல்லை. இதை நான் வந்து மறுக்கிறேன். இயலாமையில வந்து இப்ப சாதாரணமா நம்ம இதுல வந்து இயற்கை சுபத், இயற்கை பாதி அப்படின்னு வச்சிருக்கிறோம். இந்த இயற்கை சுபத் அப்படின்ற நிலையில நாம யார் யார் எடுக்கிறோம், குரு, சுப்பிரன், புதன், சந்திரன் இருக்கிறோம். ஆனா காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில அந்த 12 இடத்துல இயற்கை சுபத் என்கின்ற சுக்கிரனை மட்டும்தான் உச்சமா வச்சிருக்காங்க, புதன் நீச்சமா வச்சிருக்காங்க. அப்ப ஏழு குடையவரை உச்சப்படுத்தி 3 குடையவரை அங்கே நீச்சப்படுத்தி இருக்கிறார். இது லௌகீக வாழ்க்கைக்கு மட்டும்தான், வேற எதையும் நம்ம எடுக்கக்கூடாது. அப்ப 12 இடத்தினுடைய தன்மை நன்றாக இருக்க வேண்டும். அப்ப 12 இடத்தில் ஒரு சனிபகவானோ அல்லது செவ்வாயோ அல்லது ராகுவோ அல்லது கேதுவோ அங்கே இருக்கும் பட்சத்தில், ஏன் சூரியனை கூட வச்சுக்கணும், இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய அயனசேன போக ஸ்தானத்தினுடைய நிலை என்ன, அயனசேன போகத்தினுடைய நிலை என்ன, இது கொடுக்கும், இது கொடுக்குமா மறுக்குமா. அப்ப அயனசேன போகமே இல்லாத ஒருத்தனை கல்யாணத்தை பண்ணி வச்சா அங்க நடக்குமா. அப்ப 7 இடம் நன்றாக இருந்தாலும் கூட, இந்த 3-12 இடம் நன்றாக இருந்தாலுடைய ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இராது அப்படின்றதான் உண்மையான விஷயம். இது ஒரு காம்பினேஷன். மற்ற பாவங்களுக்கு உங்களுக்கு சொன்னாங்க, இது எப்படின்னா, இந்த மேஷத்தினுடைய அதிபதியாகிய செவ்வாய் கர்மஸ்தானத்தினுடைய கர்மஸ்தானமாகிய மகரத்தில் உச்சம், மகரத்தினுடைய அதிபதியாகிய சனிபகவான் அதற்கு 10 இடமாகிய சப்தமஸ்தானத்தில் உச்சம். அப்ப கர்ம வினைப்படி தான் உள்ள வந்திருக்காங்க. கர்ம வினைப்படி இந்த கர்மாவை அவன் வந்து ஆண்டு அனுபவிக்கிறக்காக அந்த 10 இடத்தோடு 10 செவ்வாய் உச்சம் வச்சுட்டாங்க. தக்ஷணாதித்யாய செவ்வாய் 10 உச்சம். அப்ப அந்த 10 எடுத்தது இந்த கர்மமனையோட ஒரு போதை ஒரு வாழ்க்கை துணை, இந்த உலகியல் வாழ்க்கை, உலகியல் தொடர்பு எல்லாமே வேணும். அதனாலதான் 10 எடுத்தது, அதற்கு 10 இடமாகிய லக்னத்திற்கு 7 இடத்தில் உச்சம். இதுக்கு இந்த சப்தமஸ்தானாதிபதியை போய் சுகஸ்தானத்தில் உச்சப்படுத்தலாம். ஆனா சப்தமஸ்தானாதிபதியை சுக்கரனை அந்த சந்திரனோடு சேர்த்து அந்த வீட்டுக்கு திப்பலமா கொடுத்தாங்க. ஆனா அந்த சுக்கரனை எங்க கொண்டு போய் கொடுத்தா, 12 இடத்துல போய் உச்சம் கொடுத்தா. அப்ப அந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 இடத்துல பாக்கியாதிபதியை குருவுக்கு தான் உச்சம். ஆனா அந்த செவ்வாய்க்கு நீச்சம். இது பெரிய தத்துவார்த்தம், இதை எடுத்தா பெரிய கதையா போகும். இதை அதை நாம ஒரு காலகட்டத்துல நான் அதை பேசுறேன்.